மேனகா எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் இரண்டு அதிகாரம் இருபத்தி மூன்று பாதாள யட்சினி வசியம் பகுதி இரண்டு ஆச்சரியத்தினால் பிடிக்கப்பட்டு போயிருந்த நைனா முகமது அந்த காகிதத்தில் இருந்த போலீஸ் ஆபீஸ் முத்திரையை பார்த்தான் பிறகு அதை வாங்கி படிக்க தொடங்கினான் அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது பிராது சென்னை துரைதனத்தின் நிர்வாக சபை அங்கத்தினரான பகதூர் பெரிய தம்பி மரக்காயரிடமிருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஐயா திருவல்லிக்கேணி தொளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் உள்ள வக்கீல் வராகசாமி ஐயங்கார் என்பவருடைய மனைவியான மேனக்கா என்னும் பெண்ணை அந்த வக்கீலின் அக்காளான பெருந்தேவி அம்மாள் என்பவளும் அவளுடைய வீட்டிற்கு அடுத்த வீட்டிலுள்ள சாமாவையர் என்பவரும் நாடகம் பார்க்கப் போவதாய் கூறி வஞ்சித்து நாயக்கன் தெருவில் கத வீட்டில் வீட்டிலிருக்கும் நைனா முகமது மரக்காயரிடம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு விற்றனர் அவன் அந்த பெண்ணிடம் காமாதூர நோக்கம் கொண்டு அவளை கற்பழிக்க முயல்கையில் அவள் கூச்சலிட்டு அங்கே அகப்பட்ட பழம் நறுக்கும் கத்தியால் தன்னை கொள்ள முயன்றாள் வீட்டிற்குள்ளிருந்த எனது குமாரத்தையும் மேற்குறிக்கப்பட்ட நைனா முகமது மரக்காயரின் மனைவியுமான நூர்ஜஹான் பீபி அவ்விடத்திற்கு வந்து அந்த பெண்ணை விடுவித்து என்னுடைய பங்களாவிற்கு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாள் அந்த பெண் பயத்தினால் உண்டான அதிர்ச்சியால் ஜுர கொண்டு என்னுடைய பங்களாவில் இருக்கிறாள் மேற்குறிக்கப்பட்ட மூன்று மனிதரும் இந்தியன் பீனல் கோட் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பிரிவின்படி ஒருவருடைய மனைவியை வஞ்சகமாக விபச்சாரத்தின் பொருட்டு அபகரித்து போய் விற்றதும் வாங்கியதுமான குற்றத்தை செய்திருக்கிறார்கள் அதாவது அஃபென்ஸ் ஆஃப் கிட்னாப்பிங் அ மேரிட் உமன் ஃபார் இல்லிசட் இன்டகோஸ் இந்த விஷயத்தில் நீர் உடனே தக்க விசாரணைகளை செய்து குற்றவாளிகளான மூவரையும் கைதியாக்கி சிறைப்படுத்த வேண்டியது இப்படிக்கு பெரிய தம்பி என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை நைனா முகமது முற்றிலும் படித்தான் அவனது மனம் மிகவும் குழம்பியது பயத்தினால் கை கால்கள் நடுங்கின முகத்தில் பிணக்களை தோன்றியது அவன் தனது கண்களை நம்பாமல் கடிதத்தை மேலும் இரண்டு முறை படித்தான் எழுத்து தனது மாமனாருடைய எழுத்தே என்பது நிச்சயமாக தெரிந்தது போலீஸ் ஸ்டேஷன் முத்திரையும் அதில் பதிந்திருந்தது அவர் முதல் தரமான மந்திரவாதி என்று நினைத்து அவன் அப்படியே போய் தடை கட்டப்பட்ட நாகப்பாம்பை போல அசைவற்று பிரம்மை கொண்டு விழித்தான் தனது மனைவி எல்லா விஷயங்களையும் தனது தகப்பனாரிடம் சொன்னாள் என்பதும் அவர் தன்னிடம் சிறிதும் தாட்சண்யமின்றி பிராதி எழுதி அனுப்பிவிட்டார் என்பதும் சந்தேகமர கண்ணெதிரில் போயின அந்த ஆபத்து வேளையில் தான் என்ன செய்வதென்பதை அறிய மாட்டாமல் அவன் விழித்து மந்திரவாதியின் முகத்தை நோக்கி இவைகளிலிருந்து நீங்கள்தான் என்னை மீட்க வேண்டும் என்று கூறி சலாம் செய்து அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு மந்திரவாதி ஐயா எதை பற்றி நீர் சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம் இன்று ஒரு பொழுது பொறுத்து நாளைக்கு காலையில் என்ன நடக்கிறது என்பது நீங்காத விபத்துக்கள் எல்லாம் நீங்க வைத்து பணியாதவர்களை பணிய செய்வேன் இன்று இரவில் பதினைந்து நாழிகை சமயத்தில் நான் சுடுகாட்டுக்குப் போய் ஜெபித்து காவு கொடுத்து பாதாள எட்சினியை உச்சாடனம் செய்துவிடுகிறேன் நேர் என்று இரவே உம்முடைய வீட்டுக்குப் போய் சேரும் நாளைக்கு காலையில் உம்முடைய மாமனாரும் மனைவியும் உம்மிடம் வந்து உம்முடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதன்றி அவர்கள் நீர் சொல்வது போல இனி எப்போதும் ஆடுவார்கள் நீர் எத்தனை வைப்பாட்டியை கொண்டாலும் அவர்கள் அதற்கு அனுசரணையாகவே இருப்பார்கள் தவிர மகா பதிவிரதை போல நடித்த அந்த பாப்பார பெண்ணையும் வசியம் செய்து வைக்கிறேன் அவள் இனிமேல் தன்னுடைய வீட்டையும் புருஷனையும் நினைக்காமல் நீயே கதி என்று வந்து உம்மிடம் சேரும்படி செய்துவிடுகிறேன் போதுமா என்றார் அதைக் கேட்ட நைனா முகமது பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவனாய் எழுந்து மந்திரவாதிக்கு எதிரில் மண்டியிட்டு வணங்கி மகானே நீங்கள் இந்த காரியங்களை செய்வீர்களானால் என்னை போன்ற பாக்கியவான் யார் போகிறான் நீங்கள் என்னிடம் ரூபா பதினாயிரம் கேட்டாலும் தருகிறேன் உங்களுக்கு பணம் தேவையில்லை எனும் நீங்கள் வேறு யாருக்கு கொடுக்க சொன்னாலும் கொடுக்க தடையில்லை என்று கூறி வேண்டினான் அதற்கு மந்திரவாதி இவைகள் எல்லாம் முடிந்து போனதென்றே நீர் நினைத்துக் கொள்ளலாம் எனக்கு பணமே தேவையில்லை நாளைக்கு காரியம் முடிவான பின் மறந்து போகாமல் நாகூர் தர்காவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அனுப்பிவிடும் தவிர இந்த ஊரில் பதினாயிரம் பக்கிரிகளுக்கு மூன்று நாட்களுக்கு சாப்பாடு போடும் அதுவே போதும் என்றார் அதை கேட்ட நைனா முகமது அவசியம் அப்படியே செய்கிறேன் அந்த பிராமண பெண்ணும் நாளை என்னிடம் வந்து விடுவாளா என்று கேட்டான் அதற்கு மந்திரவாதி ஆகா அவசியம் வருவாள் அவள் விஷயத்தில் என்னொரு காரியமும் உமக்கு செய்து கொடுக்கிறேன் அந்த பெண் இனிமேல் உம்மிடம் இருப்பதை எவரும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு தடைக்கட்டு செய்து தகடு தயாரித்து தருகிறேன் அதை அவளை நீர் வைத்திருக்கும் வீட்டின் வாசற்படிக்குள் அடித்து வைத்தால் அவள் அந்த வீட்டில் இருப்பதை எவரும் காண முடியாது ஒரு கால் அந்த தகட்டையே யாராகிலும் கொண்டு போய்விட்டாலும் சட்டம் உம்மை தொடராதிருக்கும்படி உமக்கு இன்னொரு காரியமும் செய்து வைத்துவிட்டு போகிறேன் என்றார் அவற்றைக் கேட்ட நைனா முகமது பூரித்து புழங்காங்கீதமடைந்து மெய்மறந்து அளவளாவினான் வணங்காமுடி மன்னரான தனது மாமனாரும் நூர்ஜஹானும் தனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதாகவும் தான் அவர்களை அலட்சியம் செய்வதாகவும் அப்போதே மனதில் பாவித்துக்கொண்டான் மேனக்காவை ஒரு தனியான பங்களாவில் வைத்து அவளோடு கொஞ்சிக்குழாவி சல்லாபம் செய்து இன்புற்று வாழ்வதாக நினைத்து மணக்கோட்டை கட்டினான் சரி சட்டமும் தொடராமல் இருக்கும்படி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு மந்திரவாதி அதற்கு உம்மிடத்தில் ஒரு தஸ்தாவேஜ் இருக்க வேண்டும் பெருந்தேவியம்மாள் பெண்ணுக்கு தாய் என்றும் சாமாவையர் பெண்ணுக்கு அண்ணன் என்றும் பெண் கல்யாணமாகாத மைனர் என்றும் அந்தப் பெண்ணை சவரட்சணம் செய்ய மாட்டாமையால் அவர்கள் அவளை உம்மிடம் விற்றுவிட்டதாகவும் அவளை நீர் முகமதிய பெண்ணாக்கி மணந்து கொள்ள அவர்கள் உமக்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் ஒரு கடிதம் அவர்களால் எழுதப்பட்டு உம்மிடம் வந்து சேர வேண்டும் அதை நீர் வைத்துக் கொண்டிருந்தால் சட்டப்படி உம் மீது குற்றம் ஏற்படாது அந்த பெண்ணின் புருஷன் உம் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ள முடியாது நைனா முகமது சிறிது யோசனை செய்து ஏது நல்ல யுக்திதான் ஆனால் அவர்கள் அந்த மாதிரி கடிதம் எழுதி கொடுக்க மாட்டார்களே சாமாவையர் ஒருவேளை கடிதம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த அம்மாள் அதற்கு சம்மதிக்க மாட்டாளே அதற்கு என்ன தந்திரம் செய்கிறது என்று கேட்டான் உடனே மந்திரவாதி அதற்கு நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என்னிடத்தில் ஒரு வகையான சொக்குப்பொடி இருக்கிறது அவர்களிடம் போய் நான் பேசிக்கொண்டே இருந்து அந்த பொடியில் சிறிதளவு காற்றில் வீசினால் நான் சொல்வது போல அவர்கள் ஆடுவார்கள் உடனே அந்த மாதிரியான கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு வருகிறேன் எல்லாவற்றிற்கும் நீர் சாமாவையருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடு என்றார் அவருக்கு என்ன மாதிரி கடிதம் எழுதுகிறது என்று கேட்டான் நைனா முகமது அதற்கு மந்திரவாதி பெண் என்று சொல்லிவிட்டு போனீர்கள் அறையில் பெண்ணை நீங்கள் விட்டுவிட்டு போன பிறகு நான் அங்கே போனேன் என்னை கண்டு பெண் நடுநடுங்கி விஷயம் ஒன்றையும் அறியாதவளைப் போல நடித்து தன்னை விட்டுவிடும்படி வேண்டினாள் நான் இணங்காமையால் அவள் என்னை பலவாறு தூஷித்தாள் அவளை நான் பலவந்தமாக பிடிக்கப் போனபோது போது அவள் எனக்கருகில் வராமல் ஓடி ஓடி கடைசியில் மாம்பழம் அறுக்கும் கத்தியை எடுத்து அதனால் தன்னை கொள்ளப் போனாள் நான் அவளுக்கு அருகிலும் நெருங்காமல் தூரத்தில் நின்று குத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் அவளை நான் வெளியில் அனுப்பிவிடுவதாகவும் சொல்லிவிட்டு வெளியில் போய்விட்டேன் அவளுடைய கூச்சலைக் கேட்ட என் மனைவி உடனே வந்து அவளை அழைத்துக்கொண்டு என்னுடைய மாமனார் வீட்டிற்கு போய்விட்டான் எப்போதும் அவள் ஜுரத்தோடு அவ்விடத்தில் இருக்கிறான் அவள் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அது உங்களுக்கு ஆபத்தாய் முடியும் இந்த கடிதத்தை கொண்டு வருகிறவர் ஒரு மந்திரவாதி இவருடைய உதவியால் அந்த பெண்ணை வசியம் செய்து திரும்பவும் நான் அழைத்துக் கொள்ளப் போகிறேன் மேல் விவரங்களை இந்த மனிதர் சொல்வார் என்று ஒரு கடிதம் எழுதி என்னிடம் கொடும் நான் இப்போதே போய் காரியத்தை ஒரு நொடியில் கொண்டு வருகிறேன் என்றார் அந்த யோசனையைக் கேட்ட நைனா முகமது மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் தனக்கு எவ்வகையான துன்பமுமின்றி எல்லா விஷயங்களையும் எளிதில் முடித்து தனது துன்பங்களையெல்லாம் தீர்த்து வைக்கும்படி நல்ல சமயத்தில் அந்த மந்திரவாதி வந்ததைக் குறித்து ஆனந்தம் கொண்டான் தான் மிகவும் நற்குணம் உள்ளவனாதலாலும் பலருக்கு உதவி செய்பவனாதலாலும் ஆண்டவன் தனது ஆபத்தில் அந்த மந்திரவாதியை அனுப்பி உதவி செய்திருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டான் உடனே எழுந்து அங்கிருந்த காகிதத்தை எடுத்து அவ்வாறே சாமாவையருக்கு ஒரு கடிதம் எழுதி அதை மந்திரவாதியினிடம் கொடுத்தான் அதை வாங்கிக் கொண்ட மந்திரவாதி உடனே தனது கண்களை மூடிக்கொண்டு ஞான திருஷ்டியால் எதையோ பார்த்தார் சரி சாமாவையர் இப்போது அவருடைய வீட்டிலேதான் இருக்கிறார் என்னும் அரை நாழ்கையில் வெளியில் போய்விடுவார் அதற்குள் நான் அவரிடம் போய் காரியத்தை முடிக்கிறேன் இன்று இரவில் நான் சுடலைக்கு போய் ஜபம் செய்ய போகிறேன் நாளைக்கு காலையில் அவர்கள் மூவரும் உம்முடைய வீட்டுக்கு வந்து சேர்வார்கள் நானும் அப்போது வந்து சாமாவையரால் கொடுக்கப்பட்ட பத்திரத்தை கொணர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரவாதி எழுந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு வெளியில் சென்றார் நைனா முகமது தனது அதிர்ஷ்டத்தை நினைத்து நினைத்து மன கிளர்ச்சியும் அடைந்தவனாய் எழுந்து அறையில் உல்லாசமாக உலாவி மேலும் நடக்க வேண்டிய ஏற்பாடுகளை பற்றி திட்டங்கள் போட்டுக்கொண்டு அன்றைய பொழுது கழிய வேண்டுமே என்ற ஆவல் கொண்டு பொழுதைப் போக்கினான் அவன் அவ்வாறு இருக்க அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்த மந்திரவாதி இரண்டு மூன்று வீடுகளுக்கு அப்பால் சென்று ஒரு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தனது பைக்குள் இருந்த ஒரு காகிதத்தையும் பென்சிலையும் எடுத்து சாமாவையர் பெருந்தேவியம்மாள் ஆகிய இருவரும் எழுதி கொடுக்க வேண்டிய கடிதத்திற்கு ஒரு நகல் தயாரித்து எடுத்துக்கொண்டு எழுந்து சிறிது தூரம் நடந்து அப்பால் சென்றார் அங்கு நின்ற குதிரை வண்டி ஒன்றைக் கண்டு அதை திருவல்லிக்கேணிக்கு அமர்த்திக் கொண்டு சென்றார் வண்டி பகல் பதினோரு மணிக்கு தொழசிங்கப் பெருமாள் கோவில் தேர்வில் உள்ள சாமாவையரது வீட்டு வாசலில் அவரை விட்டு சென்றது மந்திரவாதி அந்த வீட்டின் நடையில் நின்ற வண்ணம் சாமை சாமி என்று கூப்பிட்டான் உட்புறத்திலிருந்த சாமாவையரின் மனைவி மீனாட்சியம்மாள் யாரங்கே என்று கேட்டுக்கொண்டு நடைக்கு வந்தாள் மந்திரவாதிக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் நடந்த சம்பாஷணையை விவரிக்கும் முன் சாமாவையரை பற்றிய விவரங்கள் யாவற்றையும் கூறுதல் அவசியமாகிறது திருவாரூரில் தாசி கமலத்தின் வீட்டில் கள்வர்களிடம் அகப்பட்டு இரவில் தண்டவாளத்தில் கட்டப்பட்ட சாமாவையர் சாக்கு மூட்டைக்குள் உருண்டை வடிவமாக இருந்து ஹடயோகம் செய்து கொண்டிருந்தார் எந்த நிமிஷத்தில் ரயில் வண்டி தம் மீது ஏறுமோ அருமையாக ஊட்டி வளர்த்த தமது அழகிய தேகம் எந்த நொடியில் சக்கரங்களுக்கு இரையாகுமோ என்று நினைத்து பெருத்த திகிலும் அச்சமும் கொண்டு மரண வேதனையை அனுபவித்திருந்தார் அவரது வாய்க்குள் பெருத்த துணிப்பந்து வலுவாக நுழைந்து கொண்டிருந்தமையால் கண்ணம் தொண்டை முதலியவை எப்போது கிழிந்து போகுமோ என்னும் நிலைமையில் இருந்தமையால் அவரது முகத்திலிருந்த இரத்த குழாய்களும் நரம்புகளும் வின் வின் என்று தந்தி மீட்ட ஆரம்பித்தன மூச்சு ஒழுங்காக உட்சென்று வெளிப்படாமையால் திக்கு முக்காடியது வயிறு உப்புசம் அடைந்து வெடிக்கும் நிலைமையை அடைந்தது ஊற்று கண்களிலிருந்து தண்ணீர் வருதலைப் போல அவரது தேகத்திலிருந்து வியர்வை வழிந்து கொண்டிருந்தது அத்தனை துன்பங்களுக்கும் வட்டியாக அவர் கட்டப்பட்டிருந்த இடத்தில் எறும்பு பாழிகள் இருந்தன பாசறைக்கு அணிவகுத்து செல்லும் படைகளைப் போல சென்ற கட்டெரும்புகளின் ஒழுங்கை சாமாவையரது உடம்பு கலைத்தமையால் அவைகள் யாவும் அவர் மீது சினம் கொண்டு அவரது உடம்பில் மொய்த்து கொண்டு கடிக்க ஆரம்பித்தன கயிற்றின் கட்டுகளால் அவரது தேகத்து இரத்த ஓட்டம் ஆங்காங்கு தடைப்பட்டு போயின அதனால் கோடி ஊசிகள் கொண்டு குத்துதல் போன்ற உணர்ச்சி உடம்பு முற்றிலும் உண்டாயிற்று அவர் அத்தகைய நரக வேதனையிலிருந்து இரவு இரண்டு மணி முதல் வதைப்பட்டு தவித்திருந்தார் ரயில் வந்து தம்மை கொன்றுவிடுமோ என்று ஆரம்பத்தில் நினைத்து அதை பற்றி பெரிதும் அச்சம் கொண்டிருந்த சாமாவையர் நாழிகை செல்லச் செல்ல தமது தேகத்தின் நரக வேதனையை பொறுக்க மாட்டாதவராய் தமது உயிர் உடனே போய்விடுவதே நல்லதென நினைத்தார் ரயில் சீக்கிரம் வரவில்லையே என்று எண்ணி எண்ணி அதையே ஜெபமாக செய்கிறார் ரயில் போவதன் ஓசையும் இன்ஜின் ஊதிய ஓசையும் அருகில் அடிக்கடி கேட்டன இதோ ரயில் வந்துவிட்டது அடுத்த நிமிஷம் தமது நரக வேதனை ஒழிந்து போகுமென்று நினைக்கிறார் அதே நிமிஷத்தில் அதற்கு மாறாக நினைக்கிறார் பூலோகத்தில் சுகங்களையெல்லாம் அனுபவிக்காமல் தாம் அகால மரணம் அடையப்போவதை போவதை நினைத்து விசனமடைந்து விம்மி விம்மி அழுகிறார் மனதார அழவும் அவரால் கூடாமல் போனது அவர் தம்மை விடுவித்துக் கொள்ளக்கூடுமோ என்று நினைத்து உருள நினைத்தார் மூட்டை தண்டவாளத்தோடு இருக பிணைக்கப்பட்டிருந்தமையால் அவரது தேகம் சிறிதும் அசையவில்லை ஐயோ இந்த ஓயா மரண வேதனையிலிருந்து தத்தளிப்பதை விட உடனே உயிரை விடுவதே நல்லது என்று நினைக்கிறார் ரயில் வந்து தம் மீது மோதி தமது உடம்பை ஒரே அடியில் சக்கை சக்கையாக கிழித்தெறிந்து விடாதோ என்று தபசு செய்கிறார் அடிக்கடி ரயிலின் ஓசை அருகில் அன்றி அவரது கோரிக்கை நிறைவேறவே இல்லை திருவாரூர் நான்கு வண்டிகள் வந்து கூடும் நார் சந்திப்பு ஆகையாலும் சாமான வண்டிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு மாற்றப்பட வேண்டுமாதலாலும் அருகிலிருந்த ஸ்டேஷனிலிருந்து வண்டிகளின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது தஞ்சையிலிருந்து திருவாரூருக்கு ரயில் போகும் பாதையிலேயே தாம் கட்டப்பட்டிருப்பதாக அவர் நினைத்தார் ஆனால் அதில் நெடுநேரமாக ரயில் வராமையால் இரவு இரண்டு மணிக்கு பிறகு அந்த பாதையில் வண்டி வருவதில்லையோ என்று அவர் ஐயமுற்றார் ஆனால் விடியற் காலம் ஐந்து மணிக்கு திருவாரூரிலிருந்து தஞ்சைக்கு ரயில் போவதென்பதை அவர் நிச்சயமாக அறிவார் அந்த நேரம் வரையில் தாம் இவ்வாறு நரக வேதனை அடைந்திருக்க வேண்டுமே என்று நினைத்து மனம் உடைந்தவராய் ஏங்கி கிடந்தார் விடியற் காலம் வரும் வண்டியில் தாம் ஒரு கால அரைகுறையாக நசுக்கப்பட்டு இன்னம் அதிகரித்த சித்திரவதையை அனுபவிக்க நேருமோ என்னும் சந்தேகமும் அப்போதைக்கப்போது அவரது மனத்தில் எழுந்து வாட்டியது முதல் நாள் காலையிலிருந்து இரவு ஒரு மணி வரையில் தாம் அனுபவித்த சுகங்களையும் தாம் இருந்த உன்னத நிலைமையைப் பற்றி எண்ணி எண்ணி அவர் பரிதவித்தார் வெண்ணெய் திரளும் சமயத்தில் தாழி உடைதலைப் போல தாம் பங்களாவை வாங்கி அதில் கமலத்தை வைத்துக்கொண்டு மகோன்னத தசையிலிருந்து சுகம் அனுபவிக்க நினைத்த காலத்தில் கள்வர் தோன்றி தமது எண்ணத்தில் மண்ணை போட்டுவிட்டதை பற்றி நினைத்து நினைத்து அவர் உருகினார் தமது அதிர்ஷ்டஹீனத்தையும் தம்மையும் மனம் கொண்ட மட்டும் தூற்றிக் கொண்டார் கள்வர் வந்தது கமலத்தின் தூண்டுதலினால் என்பதை அவர் நினைக்கவில்லை அவர்கள் தற்செயலாக வந்தவர்களென்றே அவர் நினைத்திருந்தார் கொடியவர்களாகிய அக்கள்வர் தம்மை வதைத்ததைப் போல கமலத்தையும் அவளது தாயையும் கட்டி போட்டுவிட்டு அவர்களது சொத்துக்களையெல்லாம் கொண்டு போயிருப்பார்கள் என்று நினைத்து அவர்களது விஷயத்தில் மிகுந்த இரக்கமும் விசனமும் கொண்டார் கண் கொள்ளா வனப்பையும் மனம் கொள்ளா காதலையும் கொண்டு ரதி தேவி போலிருந்த அந்த பெண்ணின் மீது தாம் கொண்ட விருப்பம் நிறைவேறாமல் போனதை நினைத்து அவர் உருகினார் விடியற்காலம் ஐந்து மணி சமயம் வரவேண்டுமே என்றும் வந்துவிடுமே என்றும் அவர் மாறி மாறி நினைத்து சகிக்க ஒண்ணாத துன்பகரமான நிலைமையிலிருந்தார் விடியற்காலம் ஐந்து மணியும் கழிந்தது இரவிலோ அவர் மீது ஏறவில்லை ஆனால் அது சென்ற ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது அன்றைக்கு தமது அதிர்ஷ்டத்தினால் தாம் இருந்த பாதை பழுதுபட்டு போனதோ என்றும் நினைத்தார் பொழுது மென்மேலும் சென்றது கதிரவனும் குணதிசையில் எழுந்தான் படிப்படியாக வெயிலும் அவரது உடம்பில் எரிக்க தொடங்கியது பகலின் ஆரவாரமும் மனிதரின் பேச்சுக்குரலும் எங்கும் எழுந்தன மனிதர் போவதும் வருவதுமாயிருந்தது அவர்களது சம்பாஷணையால் புலப்பட்டது அவர் உடனே கூச்சலிட முயன்றார் அது பலிக்கவில்லை அவர் மூட்டையாக கட்டப்பட்டு கிடந்ததை எவரும் கவனித்ததாகவும் தோன்றவில்லை அவ்வாறே பகல் பத்து மணி சமயமானது ரயில் சிப்பந்திகளான யாரோ இரண்டு மனிதர் அவருக்கு மிகவும் அருகில் பேசிய குரல் கேட்டது அடே கண்ணுசாமி இது என்னடா மூட்டை என்று ஒருவன் வியப்போடு கூறிய வண்ணம் அருகில் வந்தான் ஆமாண்டா கந்தா இது நேத்து இல்லடா யாரோட வேலையோ இது தெரியலடா என்றான் கண்ணுசாமி கந்தன் காலால் மூட்டையை புரட்டி தண்டவாளத்துல கட்டியிருக்குதுடா அடேடே பொணம் மாதிரி இருக்குதுடா கொலை நடந்திருக்குடா என்றான் அதற்கு கண்ணுசாமி அசையுதுடா உயிர் இருக்குது மூட்டை ஆள்டா பார்ப்போம் என்றான் உடனே இருவரும் விரைவாக அந்த மூட்டை கருகில் நெருங்கி மிகவும் பாடுபட்டு அதன் கட்டுக்களையும் சாக்கையும் விளக்கினர் அதற்குள் துவண்டு வாடி வதங்கி விடமாட்டாமல் கண்களை மூடிக்கொண்டு அசைவற்று மூர்ச்சித்து கிடந்த ஐயரை கோணி பையிலிருந்து அவர்கள் உடனே வெளியில் இழுத்து போட்டனர் அவரது வாயிலிருந்த துணிப்பந்தை விளக்கினர் அடே யாரோ பெரிய மனுஷருடா உசிறு இருக்குதுடா அடே கந்தா போய் தண்ணி கொண்டாடா என்றான் கண்ணுசாமி அதை கேட்ட கந்தன் ஓட்டமாக ஓடி ஒரு செம்பில் தண்ணீர் கொணர்ந்தான் அந்த அமுத சஞ்சீவி உடனே ஐயரது வாயில் விடப்பட்டது முகத்திலும் தடவப்பட்டது அடுத்த நிமிஷத்தில் கை கால்களின் மரப்பு நீங்க ஆரம்பித்தது மூச்சும் ஒழுங்குபட்டது உணர்வை பெற்ற ஐயர் பிரம்மானந்தம் அனுபவிப்பவரை போலானார் ஆனார் என்றாலும் வாயும் உடம்பும் பச்சை புண்ணாயிருந்தமையால் பத்து நிமிஷ நேரம் பேச மாட்டாமலும் அசையமாட்டாமலும் அவர் அப்படியே தரையில் கிடந்தார் பிறகு கண்களை மெல்ல திறந்து அருகில் இருந்த உயிர் கொடுத்த உபகாரிகளை நன்றி அறிதலோடு நோக்கினார் நாற்புறங்களையும் தாம் இருந்த இடத்தையும் கவனித்து பார்த்தார் தாம் அதுவரையில் ரயிலில் அரைப்பட்டு கொள்ளப்படாததன் காரணம் என்னவென்பதை அவர் அப்போதே அறிந்தார் அந்த ஸ்டேஷன் நான்கு ரயில்கள் கூடும் நார்சந்தி என்பது முன்னரே கூறப்பட்டதல்லவா அந்த ஸ்டேஷனில் ரயில் வண்டிகளும் சாமான வண்டிகளும் ஒதுக்கப்படுவதற்கு இருபது முப்பது பாதைகள் அரை அரை ஃபர்லாங் தூரத்தில் அமைக்கப்பட்டிருந்தன தஞ்சைக்கு ரயில் போகும் முக்கியமான பாதை நெடுந்தூரத்திற்கு அப்பால் இருந்தது அவர் இருந்த பாதை வண்டி ஒதுக்கப்படும் பாதைகளில் ஒன்று கள்வர் குடிவெறியில் அதை கவனிக்காமல் முதலில் இருந்த பாதையில் அவரை கட்டிவிட்டு சென்றனர் அந்த உண்மையை அப்போதே கண்டறிந்த சாமாவையர் பெரிதும் சந்தோஷம் அடைந்தவராய் மெல்ல வாயை திறந்து நீங்கள் இன்னும் ஐந்து நிமிஷ நேரம் வராதிருந்தால் என் உயிர் போயிருக்கும் எனக்கு உயிர் கொடுத்த மகா உபகாரிகளான உங்களுக்கு நான் என்ன பதிலுதவி செய்யப்போகிறேன் போகிறேன் இந்த ராஜ்யம் என்னுடையதாயிருந்தால் இதை அப்படியே உங்களுக்கு கொடுத்திருப்பேன் என்று கூறிய வண்ணம் எழுந்து உட்கார்ந்தார் இன்னமும் உடம்பு சரியான நிலைமைக்கு வராமையால் அவர் நன்றாக எழுந்திருக்க கூடவில்லை அவரது இடையில் கோவணம் ஒன்றே இருந்தமையால் எழுந்திருக்கவும் அவர் வெட்கினார் அவர் கூறியதை கேட்ட கந்தன் யார் சாமி இப்படி செய்தது உங்களுடைய ஊர் எது சாமி என்றான் அதற்கு சாமாவையர் அப்பா நான் இருப்பது பட்டணம் வர்த்தக விஷயமாக நாகைப்பட்டணத்துக்கு போகிறவன் ராத்திரி ஒரு மணி வண்டியில் இறங்கி திருவாரூரில் ஒரு சிநேகிதர் வீட்டில் தங்கினேன் அங்கே கொள்ளையர்கள் வந்து என்னிடம் இருந்த பதினாயிரம் ரூபாயையும் எடுத்துக்கொண்டு என்னை கட்டி கொண்டு வந்து இங்கே போட்டுவிட்டார்கள் நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்தது பெரிதல்ல என்னுடைய மானத்தை காப்பாற்ற இரண்டு துணிகளும் நாகைப்பட்டணம் போக ஒரு டிக்கெட்டும் வாங்கி கொடுப்பீர்களானால் நான் அதை மறக்க மாட்டேன் நாகைப்பட்டணம் போனவுடன் அவைகளின் கிரயத்தை அனுப்பிவிடுகிறேன் என்று கூறி கெஞ்சி மண்டாடினார் அதை கேட்ட கந்தன் ஐயோ பாவம் ஐயருடா பெரிய மனுஷர் வந்து மாட்டிக்கிட்டாருடா நீ நம்ம விசயபுரம் மாணிக்கப்பிள்ளை கடைக்கு ஓடி கடனா ரெண்டு துணி எடுத்துக்கிட்டு வா நான் டிக்கெட்டு வாங்கிட்டு வாரேன் என்றான் உடனே இருவரும் தலை தெறிக்க ஓடி மறைந்து போனார்கள் தனிமையில் விடப்பட்ட சாமாவையர் உடனே எண்ணமிடலார் தாம் அப்படியே நேராக நாகைப்பட்டனம் போகிறதா அல்லது கமலத்தின் வீட்டுக்கு போய் அவளது செய்தியை அறிந்து கொண்டு போகிறதா என்று அவர் யோசனை செய்தார் எப்படியாகிலும் கமலத்தை இன்னொரு முறை தாம் பார்க்காவிட்டால் தமது ஆவல் தீராதென்றும் தமது ஜென்மம் கடை தேராதென்றும் அவர் இன்னமும் நினைத்தார் ஆனால் தாம் அப்போது ஏழ்மை நிலைமையிலிருந்தமையால் அப்படியே அவளிடம் போனால் மதிப்பு ஏற்படாதென்றும் சென்னைக்கு போய் பணம் கொண்டு வர வேண்டுமென்றும் முடிவு கட்டிக் கொண்டார் டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு நாகைப்பட்டணம் போய் கப்பல் வியாபாரியின் இடத்தில் தமது பணம் களவாடப்பட்டதைக் கூறி சென்னைக்குப் போக செலவாகும் பணத்தை அவரிடம் கடனாக வாங்கிக் கொண்டு ஊருக்கு போக வேண்டுமென்று தீர்மானித்துக் கொண்டார் அதன் பிறகு கால் நாழிகையில் கண்ணுசாமியும் கந்தனும் திரும்பி ஓடிவந்து இரண்டு துணிகளையும் டிக்கெட்டையும் அவரிடம் கொடுத்தனர் பரோபகார குணத்தையும் அன்பையும் கண்ட சாமாவையர் ஏழைகளே ஆபத்து காலத்தில் உதவி செய்பவர்கள் பணக்காரர்கள் கள் நெஞ்சர்கள் அப்பா உங்களுடைய நல்ல குணத்துக்கு ஈஸ்வரன் ஒரு குறைவையும் வைக்க மாட்டான் நான் போய் உடனே பணத்தை அனுப்புகிறேன் எவ்வளவு பணம் அனுப்ப வேண்டும் என்றார் அதற்கு கண்ணுசாமி எல்லாம் கால் ரூபா ஆச்சு சாமி என்றான் அதற்கு சாமாவையர் சரி நான் நாகைப்பட்டினம் போனவுடன் தபாலில் ரூபா பத்து அனுப்புகிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிய வண்ணம் எழுந்து நின்று துணிகளை வாங்கி அணிந்தார் டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு ஸ்டேஷனை நோக்கி நடந்தார் அந்த இரண்டு மனிதரும் அவர் மீது இரக்கம் கொண்டு அவரோடு கூடவே சென்று அடுத்த ரயில் வருகிற வரையில் அவரோடு காத்திருந்து கும்பிடு போட்டு வழி அனுப்பிவிட்டு திரும்பினார் சாமாவையர் மறைந்து போனபின் கந்தன் கேட்டான் ஏண்டா கண்ணுசாமி ஐயரு பணம் அனுப்புறேன்னு சொன்னாரே அவருக்கு நம்ம மேல்விலாசம் தெரியாதே எப்படி அனுப்பப் போறாரு என்றான் அதைக் கேட்ட கண்ணுசாமிக்கும் அந்த விஷயத்தில் அப்போதுதான் பெருத்த சந்தேகம் முதித்தது என்றாலும் அவன் தனது தைரியத்தை இழக்கவில்லை அடே ஐயரு நல்லவருடா பணத்தை எப்படியாவது கட்டாயம் அனுப்புவாருடா இல்லாம போனா நேரலை வருவாருடா என்றான் கந்தசாமியும் அதை நம்பினான் அப்புறம் இருவரும் அதை மறந்து தமது வேலையை கவனித்தனர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி